हेलो फ्रेंड्स इनकी मूट वलि की निरंदर और तीर् इनकी नम्बर पाकल अनुभव इतक वांग वाले उन्दा तरान वेप नीम वे रोम कमी और नूर एण्वदा अद्क मेल रोम चीपा अर स्पून वेपे ना मुटल मसाज पड़ी के मुटक अड़े कल वे ना नहीं तड़विक ना अरे मणि ने ना ऊरन और काटन तुणी अल टिश्यू ना अंदची एड़कण अब कुछ वेप नम कु बात्रूम आई मरडी वहिम नाम यारोना वह की अदक मोदे कुछ वलि जास्तियाँ वारूना इतना तेजी कुछ அதுக்கப்புறம் மூணு தடவை வாரத்தில் அதுக்கப்புறம் வாரத்தில் ரெண்டு நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அன்னைக்கு தேய்ச்சி குளிச்சிங்கன்னா போதும் ரெண்டே மாதத்தில் நல்ல ரிலீஃப் இருக்கும் வலி குறைஞ்சிட்டதுன்னா விட்டுறாதீங்க தொடர்ந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருங்க மூட்டு வலிக்கு உங்கள் டாக்டர் எந்த மெடிசன் கொடுத்துருக்காரோ என்ன நீங்கள் இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்களோ அதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்காக இதை நிறுத்த வேண்டாம் மெடிசனை நிறுத்த வேண்டாம் சைட் பை சைட் இந்த எண்ணெயையும் சேர்த்து தடவிக்கிட்டு வாங்க இதனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது மூட்டு வலி வந்தவங்க தான் இதை யூஸ் பண்ணணும்னு இல்லை யங்ஸ்டர்ஸ் வந்து இப்பையிலேருந்து சின்ன வயசுலேருந்தே அந்த மூட்டில் தடவி வாரம் ஒரு நாள் போதும் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா மூட்டு வலியே உங்களுக்கு வயசுக்கு வராது கால் முட்டுதான்னு இல்லை எந்த மூட்டில் வலி இருந்தாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் எண்ணெய் வாங்கிக்கிட்டு வந்தோடனே ஒரு ட்ராப் எடுத்து ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சமாக அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் பாருங்கள் அரிக்குதா இல்லாட்டி ஏதாவது செவந்து போகுதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் செய்யலை ஒத்துக்குது அதுக்கப்புறமா நீங்கள் வந்து முட்டில் போடுங்க கலப்படம் இல்லாத நல்ல எண்ணெயாக தரமான எண்ணெயாக பார்த்து வாங்குங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக இந்த மூட்டு வலியினால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நிம்மதியாக படுக்கலான்னா கூட அது கூட கால் நீட்டி என்னால் படுக்க முடியாது கால் நீட்டினாலே ரொம்ப வலிக்கிற மாதிரி இருக்கும் நிற்க முடியாது நடக்க முடியாது உட்காந்து டக்குன்னு எழுந்திருக்க முடியாது கொஞ்ச நேரம் நின்று அடுப்படியில் வேலை பார்க்க முடியாது நான் ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவ்வளவு மூட்டு வலியில் கஷ்டப்பட்டேன்னா இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அதே மாதிரி நீங்களும் மூட்டு வலியிலேருந்து தீர்வு கிடச்சி வெளியில் வரணுங்கிற எண்ணத்தில் தான் நான் இதை சொல்கிறேன் மாதிரி சைனஸில் கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் க்யூர் இருக்குது அந்த வீடியோவோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்பட்ட அதையும் பாருங்க இதை நீங்களும் ட்ரை செய்து பாருங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க யார் இருக்கா இருந்தாலும் அவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்